எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று இருக்குது. அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி அவருடைய அறையில் ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருக்க. அப்போது அந்த அறைக்குள்ளே அந்த முதலாளியினுடைய பிஏ உள்ளக்குள்ளே போக்குறார். முதலாளி வருத்தத்தோடு உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, நான் வேணால் அப்புறமா வரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அதற்கு முதலாளி சொன்னார், வேணாம் வா, உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது முதலாளி இப்படி சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நான் நடத்திட்டு வரேன், ஆனால் என்னுடைய நிறுவனத்தில் ரொம்ப காலமாக சிஇஓ பதவி காலியாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் என்னால் மட்டும் இந்த கம்பெனியை கொண்டு போக முடியாது, அதனால் இந்த கம்பெனியை விற்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பிஏக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு சிஇஓ பதவி காலியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த கம்பெனியை நாம் விற்கணுமா? ஒன்றும் வேண்டாம், பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுப்போம், எங்கள் கம்பெனியில் சிஇஓ பதவிக்காக ஆள் எடுக்கிறோம், இன்டர்வியூ நடத்துகிறோன்னு சொல்லுவோம், நிறைய பேர் வருவாங்க, அதில் யாராவது ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கலான்னு சொல்கிறார். இதுக்கு முதலாளி சொல்கிறார், எனக்கு தெரியாதா, என் மனசுக்கு சரியாக படலை, இந்த கம்பெனியை விற்கிறோம், நீ வேணா ஒன்று பண்ணு, இந்த நிறுவனத்தை விற்கிறோம்னு சொல்லி பத்திரிக்கையில் விளம்பரம் கொடு அப்படின்னு சொல்கிறார். முதலாளி சொல்லிட்டாரு, மாற்ற முடியாது இல்லையா, சரி அப்படின்னு சொல்லி அதே போல் விளம்பரம் பத்திரிக்கையில் வருகிறது, அந்த கம்பெனி விற்பனைக்குன்னு விளம்பரம் வருகிறது. நிறைய கம்பெனியினுடைய முதலாளிகள் அவர்களின் சார்பாக அவங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை அனுப்பிச்சு என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வராங்க, அந்த முதலாளி கிட்ட வந்து பேசுகிறாங்க, எதனால் விற்கிறீங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு முதலாளி சொன்னால், என்னால் இதை கொண்டு செலுத்த முடியல, அதனால் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ வேற ஒரு நபர் வந்து கேட்குறாரு, இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், எவ்வளவு கடன் தொலை உங்களுக்கு இருக்குது அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கடன் பிரச்சனைலாம் எனக்கு கிடையாது, என்னால் இதை கொண்டு செலுத்த முடியல, அதனால் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேர் வந்து அவர்கிட்ட நேரடியாக பேசுகிறாங்க. இப்போ அப்போ என்ன ஆகுது, ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு ஊழியர் வருகிறார் முதலாளியின் சார்பாக, வெளியில் நிற்கக்கூடிய காவலாளி கிட்ட சொல்கிறார், நானும் அந்த விளம்பரத்தை பார்த்து தான் வந்தேன், ஆனால் உங்களுடைய முதலாளியை பார்ப்பதற்கு முன்பாக நான் இந்த ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் சுற்றி பார்க்கணும், அதற்கு பின்னாடி தான் உங்களுடைய முதலாளியை நான் பார்க்கணும், அதற்கு எனக்கு அனுமதி வாங்கி கொடுங்க அப்படின்னு காவலாளி கிட்ட கேட்குறார். உடனே காவலாளி இன்டர்காம் மூலமாக முதலாளி கிட்ட பேசி அதற்காக அனுமதி வாங்கி கொடுக்குறார். நுழைவாயிலிருந்து அந்த கம்பெனியினுடைய பின்புறம் வரைக்கும் ஒன்று விடாமல் அலசி ஆராய்கிறார் வந்த அந்த நபர். எல்லாத்தையுமே பார்க்குறார், ஸ்டோர் ரூம்குள்ளே போகிறார், அங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குது, ஒரு நோட் பேடில் வரிசையாக எழுத ஆரம்பிக்கிறார், என்னென்ன இருக்குன்னு எழுத ஆரம்பிக்கிறார். ஸ்டோர் ரூம்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்து அதை பற்றி எழுதுகிறார். அதே மாதிரி கேன்டீனுக்கு போகிறார், அங்கே எந்த அளவுக்கு தரமான உணவுகள் ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறாரு, அதையும் எழுதி வைக்கிறார். கட்டிடங்களினுடைய தரத்தை பார்க்குறாரு, அதை பற்றியும் எழுதுகிறார். ஒவ்வொரு துறை சார்ந்த ஊழியர்கள்கிட்டையும் தனித்தனியாக பேசுகிறார், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ஈடுபாட்டோட வேலை செய்கிறீங்க, இந்த கம்பெனியினுடைய ஷேர் எந்த அளவுக்கு இருக்குது மார்க்கெட்டில், எல்லாத்தையும் கேட்குறார். எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ஒரு நோட் பேடில் எழுதிட்டு எல்லாத்தையும் முடித்ததற்கு பின்னாடி இப்போ காவலாளிக்கிட்ட சொல்கிறார், இப்போ நான் உங்கள் முதலாளியை பார்க்கணும், எனக்கு அனுமதி வாங்கி தாருங்க. அனுமதி கொடுக்கப்படுகிறது. முதலாளி முன்னாடி போய் நிற்கிறார், அவர் உட்கார்றதுக்கு அனுமதி கொடுக்குறார், உட்கார்றாங்க. அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்குறார், நான் உங்களுடைய ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் சுற்றி பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், எதுக்காக வைக்கிறீங்க, உங்களுடைய ஊழியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்குறீங்க, முழுமையான ஈடுபாட்டோடு வேலை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், வீட்டில் கூட இவ்வளவு நல்ல சாப்பாடு கிடைக்காது, ஆனால் உங்கள் கேன்டீனை நீங்கள் நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குறீங்க, எதற்காக உங்களுடைய நிறுவனத்தை வைக்கிறீங்க, உங்களுடைய ஷேர்ஸ் மார்க்கெட்டில் நல்ல விலையில் இருக்குது, பிறகு எதற்காக உங்களுடைய கம்பெனியை விற்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எதுக்காக இவ்வளவு பெரிய நிறுவனத்தை நடத்துகிறீங்க, திடீர்னு விற்பதற்கு என்ன காரணம், எல்லாமே நல்லா தானே இருக்குது, பின்னாடி பாருங்கள் அத்தனை உபரி பாகங்களை போட்டு வச்சுருக்கீங்க, அங்கே யாருமே இல்லை, அங்கே காவலாளியவே நீங்கள் வைக்கலை ஏன் அப்படின்னு நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்குறார். இத்தனை கேள்விகளை ஒரு முதலாளிக்கிட்ட கேட்கும்போது ஒரு முதலாளியாக அவர் கோபப்படாமல் சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்லுகிறார், என்னுடைய நிறுவனத்தில் இவ்வளவு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே உங்கள் மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இப்போ புரிகிறது உங்களுடைய முதலாளி ரொம்ப கொடுத்து வச்சவர், ஏன்னா உங்களைப் போல ஒரு ஊழியர் அவருக்கு கிடைச்சிருக்கு, சரி சொல்லுங்கள் எப்போ என்னுடைய கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. வந்தவருக்கு ஒன்றுமே புரியலை,
என்னுடைய கம்பெனியை நான் விற்கணும்னு முடிவு பண்ணலை. என்னுடைய கம்பெனியில் சிஇஓ பதவி காலியாக இருந்தது. இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நிறைய சர்டிஃபிகேட்டுகளோடு வருவாங்க. இந்த கம்பெனியில் இவ்வளோ வருஷம், அந்த கம்பெனியில் அவ்வளோ வருஷம் வேலை செஞ்சேன், எப்படியும் போலியான விஷயங்களை சொல்லி எப்படியாவது வேலை வாங்கணும் அப்படிங்கிறக்காக நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அது எனக்கு தேவையில்லை. உண்மையான அறிவு இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி முழுமையான ஒரு ஈடுபாட்டோடு என்னுடைய கம்பெனியை நீங்கள் அலசி ஆராய்ச்சதுலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போ வந்து என் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே அடுத்தவங்க கிட்ட இருந்து, மற்ற மனிதர்கள்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு நம்முடைய திறமை, நம்முடைய செயல்களை நம்ம வேறுபடுத்தி வித்தியாசமாக காட்டுறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நமக்கு மரியாதை இருக்கிறது. அடுத்தவர்களிடத்திலிருந்து நம்மை தனித்துவமாக காட்டுவதற்கு இந்த உலகத்திலே தனி மரியாதை இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.